ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மைக்ரோவேவ் முட்டை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் செய்தது இல்லைங்க, என் கணவர் எனக்கு செய்து தந்தது. நான் வந்து உம்ரா செய்துட்டு வந்து கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருந்தேன். அந்த டைமில் அவங்க வந்து எனக்கு இந்த மைக்ரோவேவ் முட்டை இடியாப்பம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து தந்தாங்க. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை வீடியோவாகவும் எடுத்து அனுப்பி வச்சாங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. மைக்ரோவேவ் முட்டை இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை, கருவேப்பிலை, நாலு இடியாப்பம், அப்புறம் ரெண்டு முட்டை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரையை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சியும் பூண்டியும் நல்லா ஃபைனாக தட்டி வச்சுக்கணும். இப்படி பேஸ்ட் போடுறத விட இப்படி தட்டி போடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நறுக்கி தட்டி எடுத்து வச்சாச்சு. செராமிக் பிளேட்டில் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டை போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு, அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு சின்னது நறுக்கி வச்சுருக்கு, அதை சேர்க்குறாங்க. ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். மைக்ரோவேவ் அவன் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு மைக்ரோவேவ் அவனுங்க. புதுசாக வாங்கி வாங்கி ரிப்பேர் ஆயிடுச்சு. கடைசியில் ஸ்டோர் ரூமில் இருந்த இந்த அவனை எடுத்து வச்சுருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா, புதுசு வரும்போது பழசை தூக்கி போட்டுறக்கூடாது, நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். இப்போ ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிருக்காங்க. அதோட நறுக்கின மல்லிக்கீரை, கருவேப்பிலை, அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறாங்க. இப்போது அதுக்கு தேவையான மசாலா சீரகத்தூள், சோம்புத்தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்ச வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு 2 மினிட்ஸ். அதில் சீரகத்தூள், சோம்புத்தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள் அதை போட்டிருக்காங்க. இது என் ஹஸ்பண்டோட ரெசிபி. ஸோ அதை போட்டு திரும்ப 1 நிமிஷம் வைக்கிறாங்க, அந்த பச்சை வாடை மடங்கிறதுக்காக. முதல்ல 2 நிமிஷம் குக் பண்ணோம், இப்போ 1 நிமிஷம் குக் பண்ணுறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதை நடுவில் குளிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக வேகும். இப்போ வந்து அதை குளிச்சு விட்டு திரும்ப 1 நிமிஷம் வைக்கிறாங்க. இப்படி குக் பண்ணும்போது அந்த பச்சை வாடையெல்லாம் மடங்கி நம்ம ஸ்டவ்வில் செய்த மாதிரியே இருக்கும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்க்க போகிறோம். ஏற்கனவே மசாலா, வெங்காயம், தக்காளிலாம் வெந்துடுச்சு. இந்த முட்டையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. முட்டையில் மல்லிக்கீரை, கருவேப்பிலை, உப்பு போட்டுட்டோம். ஸோ உப்பு போட தேவையில்லை. இப்போ அவனில் திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். வைக்கும்போது இந்த முட்டை வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும். இப்போ செட் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். வெளியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், முட்டை வெந்து நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. 4 இடியப்பத்தை வந்து ஓவனில் 1 நிமிஷம் நம்ம வந்து மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் சாஃப்டாக ஆகிடும். இது வந்து ரெடிமேட் இடியப்பம் தான். அதுக்கிடையில் நம்ம வந்து குக் பண்ணதை நல்லா ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக் பண்ண இடியப்பத்தை நம்ம வந்து உதுத்தி இந்த பிளேட்டில் இருக்கிற முட்டை, வெங்காயம், தக்காளி மிக்ஸோடு சேர்த்து அதை நல்லா கலந்து திரும்ப 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போகிறோம். டோட்டலாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ண வேண்டியது இருக்கும். சூப்பராக முட்டை இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த குக்கிங் ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். ஃபைனலாக பெப்பர் போட சொன்னாங்க. ஸோ நான் பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு.
ரெசிபி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யாரும் மைக்ரோவேவில் முட்டை இடியாப்பம் செய்திருக்காங்களான்னு தெரியாது. இது என் கணவர் ட்ரை பண்ணி எனக்கு செய்து தந்தது, உங்களோட ஷேர் பண்ணேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.